ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு தான். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் பாடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டைக்காக விண்ணப்பித்தவர்களில் தகுதியுடைய 3 லட்சம் பேருக்கு ஸ்மார்ட் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல் தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாதமாக ஏற்பட்டிருந்த கொரோனா பரவலால் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய பல சேவைகள் தடைபட்டது. இதனிடையே தமிழகத்தில் ஆட்சி மாற்றமும் நிகழ்ந்துள்ளதால் பல வகையான செயல்பாடுகளை மீட்டமைக்க சிறிது கால அவகாசம் தேவைப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக மீண்டுமாக துவங்கியுள்ள புதிய ரேஷன் அட்டைகளை விநியோகம் செய்யும் பணிகள் மூலம் இதுவரை 3 லட்சம் பேருக்கு ஸ்மார்ட் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அமைப்பு சாரா தொழிலாளருக்கான நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார். இதற்கு பின்னாக செய்தியாளர்களை சந்தித்த பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தில் பலர் தங்களது கோரிக்கைகளை அனுப்பி அரசிடம் இருந்து பதில்களை பெற்று வருகின்றனர். அந்த வகையில் இந்த திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 1845 மனுக்கள் பெறப்பட்டன. அதில் 891 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 266 மனுக்கள் நடவடிக்கைகளும் 668 மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக அரசின் கூட்டுறவு சங்கங்களில் மக்கள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப மகளிருக்கான சிறுதொழில் கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது என கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பேசுகையில், தமிழகத்தில் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பம் செய்த தகுதியுடைய நபர்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதிய ஸ்மார்ட் அட்டைகளுக்காக இதுவரை 7 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவற்றில் 3 லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்கப்பட்டுள்ளன. மேலும் மற்ற விண்ணப்பங்களுக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி 15 நாட்களில் புதிய குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யப்படுகிறது. இதற்கிடையில் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொருட்களை பெற்றுக்கொள்ள அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு அறிவிப்பாக இருக்கும். புதிய ரேஷன் கார்டு வாங்கினவங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் எல்லா ரேஷன் கடைகளிலும் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க சில பேருக்கு வந்து 15 நாட்களுக்குள்ளே ரேஷன் கார்டு வந்திருக்கும், சில பேருக்கு வராமல் கூட இருக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து அதுக்கு ஏதாவது தடங்கல் இருந்தாக்கா அதை நீங்கள் வந்து சரி செஞ்சு நீங்களும் ரேஷன் கார்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தகவலும் நீங்கள் இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் அந்த கலெக்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அதாவது நாளையிலேருந்து நீங்கள் வந்து ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு சந்தோஷமான செய்தி, அதனால் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணால் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தாக்கா இந்த வீடியோ கீழே கமலை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான அரசாங்க சம்பந்தப்பட்ட தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.